வணக்கம். ஒரு நகைச்சுவை பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியமும் மலேசியா வாசுதேவனும் பாடி இது இவர் பாடினதா இல்லை அவர் பாடினதா அப்படின்னு நம்மளை ரொம்பவே குழப்பம் வைக்கிறாங்க இப்போ வரைக்கும். அப்படியான ஒரு பாட்டை பற்றி பார்க்கலாம். சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா இசையில் வெளிவந்த படம் உல்லாச பறவைகள். இதில் கவிஞர் பஞ்சு அருணாச்சலம் எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவன் பாடின. பெண்கள் தங்கத்தில் வந்தாரம்மா, எங்கெங்கும் கண்டேன் அம்மா, பெண்கள் தங்கத்தில் வந்தாரம்மா அப்படிங்கிற பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே வித்தியாசமான வெஸ்டர்னில் பண்ணியிருப்பார் ராஜா சார். ஆனால் இந்த பாட்டு ஒரு நகைச்சுவை பாட்டு. அதில் யாருக்குன்னா சுருளிராஜனுக்கும் வெண்ணிராடை மூர்த்திக்குமான பாட்டு. இந்த குழப்பம் கடைசி வரைக்கும் நீடிக்கிறதுக்கு ரெண்டு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னா, சுருளிராஜனுக்கு ஏற்கனவே எஸ்பிபி சார் பாடியிருப்பார். என்ன பாட்டுனா, கொஞ்சம் ஒதுங்கு நான் தனியாக பேசணும் உன்னோட அப்படின்னு, அது சுருளி மாதிரியே இருக்கும். அதே மாதிரி மலேசியா பாடலை அப்படின்னா மலேசியாவும் பாடியிருப்பார். என்ன பாட்டுனா, உப்புமா கிண்டி வையடி அப்படிங்கிற பாட்டு. அதனால என்னென்னா, ரெண்டு பேருமே ரொம்ப கரெக்டாக பாடுறாங்களே, இது அவரா இவரா அப்படிங்கிற அந்த குழப்பம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு பாட்டை ரொம்ப எளிமையாக கேட்டுட்டு கடந்துட்டு போயிடுறோம். ரெண்டு நகைச்சுவை ஆண் நடிகர்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி குரலை செட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு சர்வசாதாரண விஷயம் இல்லை. இதை ராஜா சார் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, ரெண்டு ஜாம்பவான்களான எஸ்பிபி மலேசியா இந்த ரெண்டு பேரையும் அவர் தேர்வு பண்ணது. எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருப்பாங்க அப்படின்னு தெரியும். இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் படப்பிடிப்புக்கு போற தயாரிப்பாளராக போவார் வெண்ணிராடை மூர்த்தி. அதே நேரத்தில் கமல்ஹாசனுக்கு உதவியாக வெளிநாட்டுக்கு போற சுருளிராஜன் சினிமா ஆசையில் இவருடைய படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருவார். படமெல்லாம் நடிச்சு முடிஞ்ச பிறகு வெண்ணிராடை மூர்த்திக்கு ஒரு ஆசை வரும், ஒரு வெள்ளக்கார பொண்ணா பார்த்து சைட் அடிக்கணும், உல்லாசமா இருக்கணும் அப்படின்னு. இதுக்கு இவற்ற ஒத்துழைப்பு கேட்பார் சுருளிராஜன். இவர் ஒத்துழைக்கிற மாதிரி நடிப்பார். இந்த சூழலில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். பாட்டு ஆரம்பிக்கும் முன்னிசையில் பேஞ்சோ ஹவாங் கிட்டார் ரெண்டையும் வித்தியாசமாக பண்ணியிருப்பார் ராஜா சார். வெண்ணிராடை மூர்த்தி ஆரம்பிப்பார். வாழ்வில் ஒரு நாளே இது போலே பக்கத்தில் நீ சென்று பேரென்ன என்று கேட்டுத்தான் வா ராமா ராமா அப்படிம்பார். அதே மாதிரி மூணு இடைசை வரும். ரெண்டு இடைசைக்குள்ளே ராஜா சார் பேஞ்சோ அதே மாதிரி ஃப்ளூட்டை பயன்படுத்தியிருப்பார். மூணாவது இசை எப்படின்னா, மார்ச் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டைலில் போயிட்டு ரொம்பம் பம் 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 பப பம் பம் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். இப்போ முதல் சரணம் அப்படின்னா சுருளிராஜன் ஆரம்பிப்பார். நான் தானா மாட்டிக்க, நீயே போய் கேட்டுப்பாரு அப்படிம்பாரு சுருளிராஜன். ஒரு பக்கம் பாட, இன்னொரு பக்கம் உள்ள பார்த்தீங்கன்னா வெண்ணிராடை மூர்த்தி அதுவா இதுவா அவர் தனியாக கேள்வி கேட்கறது. வசனங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வித்தியாசமாக கட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரெண்டாவது சரணத்தில் நானே போய் கேட்குறேன் பார்த்துக்குறோம் வா அப்படிங்கிறது மாதிரி வெண்ணிராடை மூர்த்தி இங்கேருந்து போவார். அதில் போயிட்டு எதிர்பார்க்காம வெண்ணிராடை மூர்த்தி முத்தம் கொடுப்பார். முத்தம் கொடுத்துட்டு அடி வாங்கி கட்டிக்குவார் வெள்ளக்கார பொண்ணுகிட்ட. அடி வாங்கி கட்டுறதையுமே வித்தியாசமான பீட்டில் பண்ணியிருப்பார் ராஜா சார். மூணாவது சரணத்தில் ஊர் விட்டு ஊர் வந்து உனக்கு இதெல்லாம் தேவையா, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா, கன்னத்தில் வீங்கி வச்சா அப்படிங்கிறது மாதிரி கிண்டல் பண்ணியிருப்பார் சுருளிராஜர். இதை உணர்ந்து பாட்டு பல்லவி திரும்பி வரும்போது வெண்ணிராட மூர்த்தி எப்படி பண்ணியிருப்பார்னா, கும்பிடு போட்டு இந்த பாட்டு முடியும். ராஜா சார் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தாரோ அந்த அளவுக்கு மலேசியா வாசுதேவனும் எஸ்பி பாலசுப்ரமணியமும் ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. காட்சிப்படி பார்த்தீங்கன்னா வெண்ணிராடை மூர்த்தி சுருளிராஜன் ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே இதில் நடிக்க வேண்டியது யார் அப்படின்னா, வெண்ணிராடை மூர்த்திக்கு பதில் தேங்காய் சீனிவாசன் நடிக்க வேண்டியது. பல காரணங்களால் தேங்காய் சீனிவாசனால் நடிக்க முடியலை. அவருக்கு பதில் வெண்ணிராடை மூர்த்தியை நடிக்க வச்சுருப்பாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, பாட்டை கண்ணை மூடி கேட்டு பார்த்தீங்கன்னா சுருளிராஜன் பாடுறது சுருளிராஜன் பாடுற மாதிரியே இருக்கும். அதே நேரத்தில் வெண்ணிராடை மூர்த்தி பாடுறது பார்த்தீங்கன்னா தேங்காய் சீனிவாசனுக்கு என்னென்ன சேட்டைகள் இருக்கும், அந்த மேனரிசம் இருக்கோ, அந்த குரல் அப்படியே இருக்கும். இன்னொன்று, ஆரம்பத்திலேருந்து இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்னென்னா, சுருளிராஜனுக்கு பாடினது மலேசியாவா இல்லை எஸ்பிபியா
அப்படின்னு சந்தேகமே வேண்டாம். சுருளிராஜனுக்கு பாடினது மலேசியா வாசுதேவன், வெண்ணிரடமூர்த்திக்கு பாடினது எஸ்பிபி சார். என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே தேங்காய் சீனிவாசனுக்கு சொன்னேன் இல்லையா, இதை நல்லா கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், எஸ்பிபி சாருக்கான ஒரு சில டெப்த்து அந்த இடங்களில் வந்துட்டு போகும். இவங்க குரலையெல்லாம் தாண்டி அவங்க குரலுக்காக இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ரிஸ்க்கு உண்மையிலே பாராட்டத்தக்கது. அந்த வகையில் இந்த எங்கெங்கும் கண்டே நம்ம பாடலை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.